லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நேற்று பெய்த கனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவக்கூடிய நிலையில தற்பொழுது இது சென்னையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. இது ஒரு புறம் இருக்க வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினமும் ரெட் அலர்ட் ஆனது வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் அதே போல ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதான அந்த ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது வந்து தெரிவித்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா நாளைய தினமும் கூட அந்த கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. முக்கியமா பார்த்தோம்னா நாளைய தினம் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில நாளைய தினமும் வட மாவட்டங்களில் அந்த மழை பொழிவு என்பது வந்து இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா நாளைய தினம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறது. அதே போல 18 தேதியும் கூட கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் அந்த கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில இன்றும் நாளையும் அந்த கனமழை என்பது நீடிக்கும். முக்கியமா இன்று அந்த அதிகனமழை ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கு 4 மாவட்டங்களுக்கு. முக்கியமா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அந்த ரெட் அலர்ட் என்பது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் வந்து பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றைய தினம் வந்து வீசக்கூடும் என்ற அந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்துல கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு அந்த அதிகனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து அது கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நிலையிலும் அதே போல வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடையக்கூடிய நிலையிலும் தற்பொழுது மழை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.